friends, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழன் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்திய ரிசர்வ் வங்கியில் வேலைவாய்ப்பு கேட்டிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸாக க்ளியராக பார்க்கலாம் வாங்க இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்னு சொல்லிருக்காங்க மொத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அஸ்டன்ஸ் டேட்ஸ் பற்றி பார்க்கலாம் வெப்சைட் லிங்க் ஓப்பனிங் டேட் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் பேமெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஆன்லைனில் பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது ஸ்கெட்யூல் ஆஃப் ஆன்லைன் பெர்மெனன்ட் டெஸ்ட் டென்டேட்டிவ் பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரி பதினாலு அண்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது மெயின் டெஸ்ட்டோட ஆன் ஆன்லைன் மெயின் டெஸ்ட் டென்டேட்டிவ் டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதுன்னு சொல்லியிருக்காங்க வேகன்சி டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா அகமதாபாத்தில் மொத்தம் வேகன்சி பத்தொம்போது பெங்களூரில் இருபத்தி ஒன்று போபால நாற்பத்தி ரெண்டு புவனேஸ்வரில் இருபத்தி எட்டு சண்டிகரில் முப்பத்தஞ்சு சென்னையில் எஸ்சிக்கு பதினொன்று எஸ்டிக்கு ஜி இல்லை ஓபிசிக்கு பதினஞ்சு ஜென்ரலுக்கு முப்பத்தஞ்சு இடபிள்யூஎஸ்க்கு ஆறு மொத்தம் சென்னையில் அறுபத்தி ஏழு வேக்கன்சி குவஹாத்தியில் ஐம்பத்தஞ்சு ஹைதராபாத்தில் இருபத்தஞ்சு ஜெய்ப்பூரில் முப்பத்தேழு ஜம்முவில் பதிமூணு கான்பூர் அண்ட் லக்னோவில் அறுபத்தி மூணு கொல்கத்தாவில் பதினொன்று மும்பையில் நானூற்றி பத்தொம்போது நாக்பூரில் பதிமூணு நியூடெல்லியில் முப்பத்தி நாலு பாட்னாவில் இருபத்தி நாலு திருவனந்தபுரம் அண்ட் கொச்சியில் இருபது மொத்தமாக டோட்டலாக தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பற்றி பார்க்கலாம் ஏஜ் ஏசான் ஒன்று ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது படி பிட்வீன் டுவெண்ட்டி அண்ட் டுவெண்ட்டி இயர்ட் எயிட் இயர்ஸ்க்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கேண்டிடேட்ஸ் மஸ் ஹவ் பீன் பான் நாட் இயர்லியல் தென் ரெண்டு பன்னெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நாட் லேட்டர் தென் ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுன்னு சொல்லியிருக்காங்க பேர்த் டேஸ் இன்க்ளூடிங் ஆர் ஒன்லி எலிஜிபிள் டு அப்ளை ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட்டு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு பை ஃபைவ் இயர்ஸு தேர்ட்டிஸ் அப் டு தேர்ட்டி த்ரீ இயர்ஸு அதர் பேக்ர்ட் கிளாஸ் ஓபிசிக்கு பை த்ரீ இயர்ஸு தேர்ட்டிஸ் அப் டூ தேர்ட்டி ஒன் இயர்ஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஆஸ்ஆன் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பேச்சலர் டிகிரி முடிச்சுருக்குன்னு சொல்லியிருக்காங்க மினிமம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாஸ்ட் கிளாஸ் ஃபார் எஸ்சி எஸ்டிபிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு அடுத்தது கண்ட் கேண்டிடேட்ஸ் அப்ளைங் ஃபர் த போஸ்ட் இன் பர்டிகுலர் ரெக்ரூட்டிங் ஆஃபீஸ் ஷுட் பி ப்ரொஃபஷன் இன் த லாங்குவேஜ் தட் இஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரீட் அண்ட் ரைட் ஸ்பீக்கர் அண்டு அண்டர்ஸ்டாண்ட் த லாங்வேஜ்ன்னு சொல்லியிருக்காங்க ஆஃப் த ஸ்டேட் எனி ஆஃப் த ஸ்ட ஸ்டேட்ஸ் ஃபாலோ அண்ட் த ரெக்ரூட்டிங் ஆஃபீஸ் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாலன் பார்த்தீங்கன்னா ப்லிமினரி எக்ஸாமினேஷன் மல்டிபிள் சாய்ஸ் நேம் ஆஃ டெஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் தேர்ட்டி கொர்சன்ஸ் தேர்ட்டி மார்க்ஸ் நியூமிக்கல் அபிலிட்டி தேர்ட்டி ஃபைவ் கொர்சன் தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் ரீசனிங் அபிலிட்டி தேர்ட்டி ஃபைவ் கொர்ஷன்ஸ் தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் டைம் ட்யூரேஷன் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றுக்கும் டுவெண்ட்டி மினிட்ஸு மொத்த டைம் மொத்த டைம் ட்யூரேஷன் இதுக்கு சிக்ஸ்டி மினிட்ஸு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஹண்ட்ரட் மேக்ஸிமம் மார்க்ஸ் ஹண்ட்ரடு மெயின் எக்ஸாமினேஷன் மல்டிபிள் சாய்ஸ் தான் நேம் ஆஃப் த டெஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் ஃபார்ட்டி கொஸ்டின் ஃபார்ட்டி மார்க்ஸு டியூரேஷன் தேர்ட்டி மினிட்ஸ் டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் லேங்குவேஜ் ஃபார்ட்டி கொஸ்டின் ஃபார்ட்டி மார்க்ஸ் ட்யூரேஷன் தேர்ட்டி மினிட்ஸ் டெஸ்ட் ஆஃப் நியூபெரிக்கல் அபிலிட்டி ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் ஃபார்ட்டி மார்க்ஸ் தேர்ட்டி மினிட்ஸு டெஸ்ட் ஆஃப் ஜென்ரல் அவர்னெஸ் ஃபார்ட்டி கொஸ்டன்ஸ் ஃபார்ட்டி மார்க்ஸு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸு டெஸ்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் நாலேஜ் ஃபார்ட்டி கொஸின்ஸ் ஃபார்ட்டி மார்க்ஸ் டுவெண்டி மினிட்ஸ் டோட்டலாக டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் டூ ஹண்ட்ரட் மார்க்ஸு ஒன் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டூரேஷன் தேர்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் Test டிஸ்ட் டெஸ்ட் எல்பிட்டி த கேண்டிட்ஸ் ப்ரொஃபஷனலி ஷார்ட் லிஸ்ட் the மெயின் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வில் have டு undergo ஒன் லாங்வேஜ் மெயின் எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்க Language ப்ரொஃபசன் டெஸ்ட்டு உள்ள போவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இதை எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த அஃஷியல் லோக்கல் லாங்குவேஜ் இந்த ஸ்டேட் கன்சர்ன் ஆஸ் டீடெயில் பிலோ ஆஃபீஸ் வைஸ் லோக்கல் லாங்குவேஜ் இஸ் ஆர் as ஃபாலோஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க டீடைலில் நம்ம சென்னை தமிழ்லன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பேஸ்கேள் at அட் of இனிஷியல் மந்த்லி கிராஸ் எமாலிமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபார் அஸ்டன்ஸ்க்கு அப்ராக்சிமிட்லி ரூபாய் முப்பத்தி ஆறாயிரத்தி தொண்ணூறுவா தொண்ணூற்றி வரும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டேட்ஸு யூடிஎன்சியர் ப்ரிலிமினரி எக்ஸாம் தமிழ்நாட்டில் மெயின் எக்ஸாமும் ப்ரிலிமினரி எக்ஸாமும் எங்கே பா நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மே ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து சென்னை கோயம்புத்தூர் மதுரை நாமக்கல் சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் மெயின் எக்ஸாம் பார்த்திங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி அண்ட் வேலூர் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்து ஆர்பிஐ வெப்சைட்டில் போய் டபுள்யூடபுள்யூ டாட் ஆர்பிஐ டாட் ஆர்கனைசேஷன் டாட் இன் என்ற பட்டனை கிளிக் பண்ணி ஆப்ஷனுக்கு போய் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் என்கிற ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும் ஜாப் ஓப்பன் ஆகும் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வந்து பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே ஆன்லைனில் பே பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க எஸ்சிஎஸ்டி பி டபுள்யூடி இஎக்ஸ் கேண்டேட்ஸ்க்கு ஃபிஃப்டி ருபீஸு இன்டிமேஷன் சார்ஜஸ்ஸு ஃபோர் ஃபிஃப்டி வந்து ஒபிசி ஜென்ரல் இடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸாமினேஷன் ப்ளஸ் இ ப்ளஸ் இன்டிமேஷன் சார்ஜஸ் சேர்த்திருக்கோம் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா த பேமெண்ட் கேன் பி மேட் யூசிங் டெபிட் கார்ட்ஸ் தட் இஸ் ரூபே விசா மேஸ்ட்ரோ மேஸ்டர் கார்டு கிரெடிட் கார்டு இன்டர்நெட் பேங்கிங் ஐஎம்பிஎஸ் கேஷ் வேட்ச் கேஷ் கார்ட்ஸ் அண்ட் மொபைல் வேலன்ஸ் தமிழக வெப்சைட்டில் அஃபியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க